கதிரவன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மட்டற்ற மகிழ்ச்சி. பொதுவாக இந்த வாழ்க்கையில் நிறைய பேர் அவமானமாக பேசும்போது, தப்பாக பேசும்போது, தகாத வார்த்தைகளால் பேசும்போது, இல்லைனா எதிர்மறையாக பேசும்போது, அவமானப்படுத்தி பேசும்போது, இல்லைனா செய்யாத ஒன்றை செஞ்சுதா சொல்லி பேசும்போது, அப்போல்லாம் என்ன செய்யறது அப்படின்னு நிறைய நேரங்களில் கேள்வி பதில் நேரத்தில் எனக்கு என்னோடய நிகழ்ச்சிகளில் கேட்பாங்க. அப்போது இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ், நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ், நெகட்டிவ் காமெண்ட்ஸ், குறிப்பாக இப்போ இந்த சோஷியல் மீடியாலெலாம் நிறைய நம்ம பார்க்குறோம் இல்லையா. டெய்லி நீங்கள் பாருங்களேன், ஒரு பதற்றத்திலே மக்களை வச்சிருக்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயத்தில் ஏதாவது ஒன்று, ஒரு வகையில் யாரையாவது யாரையாவது திட்டுறாங்க, ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வருது, எப்படியாவது யாரையாவது மிக கேட்க முடியாத அளவுக்கான வார்த்தைகளெல்லாம் சொல்லி திட்டுறாங்க. அந்த மனித மாண்புங்கிறதே இல்லாமல், நாகரிகம்லாம் இல்லாமல் கூட திட்டுவாங்க. அதெல்லாம் நடக்குது இல்லையா? இதெல்லாம் நடக்கக்கூடாது, ஆனால் நடக்குது. இப்படி நடக்கும்போது என்ன செய்யணும் என்ன பார்க்கும்போது, நான் எப்பவுமே சொல்லுவேன், டு நாட் ரியாக்ட் டு நெகட்டிவ் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ், ரெஸ்பாண்ட் பை பாசிங். அதாவது நீங்கள் இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நான் சொல்லியிருக்கேன், ரியாக்டுன்னு சொல்கிறேன், ரெஸ்பாண்டுன்னு சொல்கிறேன். ரியாக்டுங்கிறது எதிர்வினையாற்றுறது, ரெஸ்பாண்டுங்கிறது அதற்கு பதில் சொல்கிறது, அதுக்கு பதில் கொடுக்கறது, இல்லை பதில் பேசுறது, இல்லை அதற்கு ஏதோ ஒரு வகையில் வினையாற்றுறது. எதிர்வினை வினையாற்றுதல். இப்போது நிறைய பேர் நெகட்டிவான வேர்ட்ஸ் வரும்போது ரொம்ப நெகட்டிவான காமெண்ட்ஸோடைய மறுபடியும் ரியாக்ட் பண்ணுவாங்க, எரிச்சல் அடைகிறாங்க. சில சமயம் அவங்க ரெண்டு சொன்னாங்கன்னா நம்ம நாலு சொல்லி திட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. இல்லைன்னா மொத்தமாக எரிச்சலோடு அந்த தளத்துலேருந்தே வெளியில் வந்துடுறாங்க, அது பேச வேண்டாம் நம்ம அப்படி சொல்லி ரொம்ப எரிச்சலோடு. இப்போது இந்த ஃப்ரேஸில் என்ன சொல்கிறேன் நான்னா, டு நாட் ரியாக்ட் டு நெகட்டிவ் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ், பாஸ் ஃபார் அ வைல். பாஸ், பிஏயுஎஸ்சி, பாஸ், அதாவது சற்று நிதானியுங்கள் அப்படின்னா, நிதானிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நிதானிக்கும் போதே உங்களுக்குள்ள அந்த உணர்வுகள்லாம் மட்டுப்பட ஆரம்பிக்குது, அந்த தீவிரம் குறையுது, அந்த கோபம் எல்லாம் குறையுது, எரிச்சல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்குது. அப்புறமா தேவைப்பட்டால் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள், ரியாக்ட் பண்ணாதீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி இப்படி சொல்லியிருக்க வேண்டாம், இப்படி சொல்லியிருக்கீங்க, நான் இப்படி செய்யலாங்கிறவர் பதில் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய காலகட்டத்திற்கான எதிர்மறை விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கான தீர்வாக நான் பார்க்குறேன். நிபந்தனையற்ற அன்புடன், இன்ஸ்பைரிங் இளங்கோ.